ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இப்போ நான் உட்காந்துட்டுருக்க இந்த வீடோட ஃபுல் டூர் காட்டியிருந்தேன். அப்படி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இந்த வீடோட டூர் பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் ஒரு மில்லியன் டாலர் ஹவுஸ் இது. பட் இந்த வீடியோவில் நம்ம டொரண்டோவில் ரெண்டல் மார்க்கெட் எப்படி இருக்குது அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது கரண்ட்டில் ஸ்காப்ரோவாக இருக்கட்டும், டவுன் டவுனாக இருக்கட்டும், 23 to 2500 dollars வருது ஒரு சிங்கிள் பெட்ரூம் யூனிட்டுக்கு. அது வந்து சம்டைம்ஸ் பார்க்கிங்கோடு இருக்குது, சம்டைம்ஸ் பார்க்கிங் இல்லாமல் இருக்குது. இப்போ டவுன் டவுனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கிங்கோடு வேணும் அப்படின்னா 2600 to sometimes 2700 வரைக்கும் வருது டவுன் டவுனில் ஒரு காண்டோ நம்ம பார்க்கிங்கோட எடுக்கிறதுக்கு. அப்போ நிறைய பேருக்கு இருக்கிற க்வெஸ்சன் வந்து, சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் போய் ஸ்காப்ரோ மாதிரி ஒரு ஏரியாவில் எடுத்தால் என்ன அப்படின்றது தான். பட் இப்போ நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி ஆக்சசபிளாக அது எங்கே இருந்தாலும் நீங்கள் காண்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் காண்டோ 2300 to 2500 dollars வருது. மார்க்கெட்டில் யூனிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால லேண்ட்லார்ட்ஸ் அதை கொஞ்சம் அட்வான்டேஜும் எடுத்துக்கிறாங்க. என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா, நியூ கமர்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க. அதாவது லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சுருக்காரு, ரொம்ப நாள் வந்து இங்கேயே இருந்திருக்கிறாங்க, அண்ட் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து 200k மேக் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு தான் வந்து யூனிட்டை கொடுக்கறதுக்கு இவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நியூ கமராக இருந்து ஒருத்தரும் சரி, இல்லை ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாலும் அப்ளிகேஷன் போடும்போது அவங்க ஹெசிடண்ட்டாக இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே யூஸ்வலாக நம்ம 2 months தான் அட்வான்ஸ் கொடுப்போம். அதாவது இப்போ வீட்டோட ரெண்ட் வந்து $2500 அப்படின்னா மொதல் மாதம் ரெண்ட் கொடுக்கணும், அது இல்லாமல் லாஸ்ட் மந்த் ரெண்ட் கொடுக்கணும். டோட்டலாக $5000 தான் கொடுக்கணும், அதுதான் லா. சம்டைம்ஸ் லேண்ட்லார்ட் வந்து நம்ம அப்ளிகேஷனை கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக, நியூ கம்மர் இப்போ தான் ஃபுல் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க வந்து, இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 month ரெண்ட் கொடுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா 2 months ரெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்படி டிமாண்ட் பண்ணுறது லீகலான்னு பார்த்தீங்கன்னா லீகல் கிடையாது. பட் அவங்க வந்து நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருது. அதுலேயும் சிலர்லாம் வந்து என்கிட்ட 8 months ரெண்ட் கேட்டாங்க. உங்கள் இது கிளைண்ட்டுக்கு இது கொடுக்கணுன்னா, யூனோ மார்க்கெட் இஸ் பேட் ரைட், யூனோ 8 months ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் நான் அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் சொன்னார் அவர் ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு ஒரு 1 month ரெண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் போட்டேன். பட் ஆனால் இன்னொரு நியூ கம்மர் வந்து மொத்தம் 12 months ரெண்ட்டும் அட்வான்ஸாக கொடுத்து அந்த வீடு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யார் 12 months ரெண்ட் கொடுப்பா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் பணக்காரங்களுக்கு அப்பஞ்சம், அந்த மாதிரி நிறைய பேர் பிஆரில் வராங்க. அவங்க வந்து பல்காக 12 months ரெண்ட் கூட கொடுத்து நல்ல யூனிட்ஸ் எல்லாம் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து, ரெண்டல் மார்க்கெட் வந்து ரொம்ப 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 காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் நியூ கம்மராக இங்கே வர்றீங்க அப்படின்னா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. $100,000 நீங்கள் இயர்லி மேக் பண்ணாலுமே நீங்கள் நியூ கம்மர் அப்படின்னு வந்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸ் வந்து உங்களை டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. எதனால் இப்படி? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய யூனிட்ஸ் இல்லை, யூனோ வீடு வாங்குறதுக்கு வீடு இல்லை, அதே மாதிரி வீடு ரெண்டல் போகிறதுக்கும் வீடு இல்லை அப்படிங்கும் போது, ஏன்னா அவ்வளோ இமிக்ரெண்ட்ஸ் வராங்க, அதுக்கு கேட்டர் பண்ணுற அளவுக்கு இங்கே ஹவுசிங் கிடையாது. ஸோ அதனால் போக போக ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்கு. வரும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு வராங்கன்னா, டக்குன்னு நமக்கு வீடு கிடச்சிரும், டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடு தேடுற ப்ராசஸ்ஸே. ஸோ அதனால் இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம வீடு எடுக்கலாம், அது வந்து அவுட்ரைட்டாக நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரீசன் பீயிங், நிறைய 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 சிச்சுவேஷன்ஸில் 2 students or 3 students வீடை வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறம் 7-8 பேரை வந்து ஒன்றா வச்சுக்கிறது. வச்சுருக்கும் போது என்னாகும்னா, வீடு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுது, அண்ட் அதை ஒழுங்காக அவங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்க, அண்ட் யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஆயிடுது அப்படின்றனால அது லேண்ட்லார்ட்ஸுக்கு நிறைய ஹேசலாகவே போய் முடிஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் லேண்ட்லார்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தருவாங்களா இல்லை ஃபேமிலிஸ்க்கு தருவாங்களான்னா, இங்கேயும் அவங்க வந்து ஃபேமிலிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி நாங்கள் படிச்சுட்டு இருந்த சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, பட் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதர் திங் இஸ், நம்ம இந்தியாவிலேருந்து வர நிறைய பேர் பேஸ்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா வென்டிலேஷன் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது இல்லை ரொம்ப வார்மாக இருக்குது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னால பேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது கூட வந்து நிறைய லேண்ட்லார்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு நல்ல வென்டிலேட்டடாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும், இல்லை காண்டோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு வரும்போது லேண்ட்லார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இது வந்து காண்டோஸ்க்கு தான் நான் சொல்லலையா, அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நியூ கமர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் த ப்ராப்ளம் இஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ரியல்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக தான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலமா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேடுறது ஒரு ஈஸியரான அப்ரோச்சாக இருக்கும். அண்ட் ப்ரொவைடட் ஒரு கேரண்டர் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து தேடும்போது.
கேரண்டர் சைன் பண்ணால் தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதனால் அதுக்கும் இங்கே முன்னாடியே உங்களுக்கு ஆள் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கேரண்டராக இருக்க முடியுமா அப்படின்றது கேட்டுக்கோங்க. இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்பார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டோஸ் நீங்கள் போகும்போது 2500 வருது அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு 2200 2300 வரும். பட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், எனக்கும் சரி நிறைய பேருக்கும் சரி, என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வாஷர் ட்ரையர், காமன் வாஷர் ட்ரையர் வேணாம், எங்களுக்கு இப்போ தான் பேபி பிறந்திருக்கு, அட்லீஸ்ட் அந்த பேபியோட க்ளோத்ஸ் எல்லாம் நாங்கள் துவைக்கிறது வந்து நம்ம வாஷிங் மிஷின், நம்ம வாஷர் ட்ரையரில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு தனியாக யூனிட்லேயே வந்து வாஷர் ட்ரையர் வேணும் அப்படிங்கும் போது, அவங்க $100 கூட இன்னொரு $200 கொடுத்து காண்டோஸ்க்கு போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இப்போ என்ன மாதிரி ரியல்ட்டாக நீங்கள் யாரை வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு காண்டோ ரெண்டல் வேணும் அப்படிங்கும் போது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இங்கே வரும்போது. அண்ட் கம்மிங் பேக் டு அந்த ஸ்டூடெண்ட் சிச்சுவேஷன், இங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வரும்போது, அதுலேயும் வந்து நிறைய பேர் 3-4 பேர் சேர்ந்து நம்ம ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப 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 டஃப்பாக தான் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணலான்னா, realtor.ca-லேயே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த லிஸ்டிங் ஏஜென்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த லிஸ்டிங் ஏஜென்ட்டுக்கே நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி, நாங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ தான் படித்து முடிச்சிருக்கோம், வி ஆர் ஸ்விட்சிங் டு, எல்லோரும் நாங்கள் ஃபுல் டைமுக்கு மாற போகிறோம், இல்லை நாங்கள் ஃபுல் டைமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். அண்டு பட்ஜெட் வைஸாக ரெண்டல் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்கு கிடைக்கக்கூடிய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட், பட் ஆனால் மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும் போது நீங்களும் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்த க்வெஸ்சன், சப்ளீஸிங். நம்ம வந்து ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து அதை உள்வாடகைக்கு விடலாமா, இல்லை வெளியில் இன்னும் ஒரு ஃபியூ பீப்புளை நம்ம சேர்த்துக்கலாமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனி சப்ளீஸிங் நீங்கள் பண்ணும்போது யூஸ்வலாக லேண்ட்லார்ட் கிட்ட ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் சப்ளீஸிங் விடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, அதெல்லாம் விடுற மச்சம் பார்த்துக்கலாம், நம்ம சப்ளீஸிங் விடுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கொடுங்க. ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியில் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஒருத்தரை லீகலாக ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் எவிக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 மாதம் ஆகிடும். என்ன 11 மாதம் என்ன ப்ராசஸ்னால், இங்கே இருக்கிற டெனண்ட், லேண்ட்லார்ட் டெனண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்லாகில் இருக்காங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 11 மாதம் கிட்டத்தட்ட ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல் ப்ராசஸ்ஸாக இருக்கும் அது. இட் ஓன்ட் பி அ பீஸ்ஃபுல் ப்ராசஸ், உங்களுக்கும் சரி உங்கள் லேண்ட்லார்டுக்கும் சரி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடை எடுக்க போகிறீங்கன்னா அதில் யாரெல்லாம் தங்க போகிறீங்களோ அதில் லீஸ் அக்ரிமெண்ட்டில் எக்ஸாக்டாக எல்லார் பேரும் கொடுங்க, அவங்க மட்டும் அந்த வீட்டில் இருங்க. இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள் லேண்ட்லார்ட்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்ன சொல்கிறது, மாறி மாறி பண்ணுவாங்க. நம்ம பசங்கள்லாம் வந்து 2 பேர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கிறது, 6 பேர் இருக்கிறது, இதெல்லாம் நடக்குது, நடக்காமலாம் இல்லை. ஆனால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். பை லா லீகலி நீங்கள் உங்கள் யூனிட்டை நான் மட்டும்தான் இருக்க போகிறேன்னு கையெழுத்து போட்டு லேண்ட்லார்ட்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராவாக ஆட்களை அங்கே தங்க வச்சிங்க அப்படின்னா லேண்ட்லார்ட் அதை கண்டுபிடிச்சாருன்னா அவர் லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் போர்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை எவிக் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் அவரால் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக தான் ஆகும். ஸோ அதனால் இது எல்லாமே மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டல் பற்றி கரண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யோசிச்சு பாருங்களேன், $100,000 மேலே சம்பாதிக்கிற பீப்புளுக்கு இங்கே காண்டோ ரெண்டல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு 1 மாதமோ 2 மாதமோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின தாட்ஸை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணும். தேங்க்யூ. பை பை.